நம்ம சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் கோள்கள் தூசிகள் கற்கள் பனிக்கட்டி இப்படி ஏராளமானவை சுற்றி வருது இதை நம்ம சில நேரங்களில் வெறும் கண்களால பார்க்கக்கூடிய அளவிற்கு பூமிக்கு மிக அருகையும் வருவதுண்டு அப்படி ஒரு வால் நட்சத்திரத்தை நம்ம ஒரு சில நாட்களில் வெறும் கண்களால பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க கடந்த ஆண்டு புதிதா கண்டுபிடிக்கப்பட்ட வால் நட்சத்திரம் ஒன்று மிகவும் பிரகாசமா பூமிக்கு அருகே வந்து செல்ல உள்ளது என அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்காங்க ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு அருகில் வரக்கூடிய இந்த வால் நட்சத்திர நாம வெறும் கண்களால கூட பார்க்கலாம் என விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க தற்போதைய கணிப்பின்படி இந்த வால் நட்சத்திரம் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு வரும் என அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ற வால் நட்சத்திரம் சுற்றி வருது இந்த வால் நட்சத்திரத்தை விஞ்ஞானிகள் கடந்த ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி கண்டுபிடித்தாங்க அதிநவீன கேமரா மூலம் இந்த வால் நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு முதல்ல இது சிறுகோள் என கணிக்கப்பட்டது தொடர் மூலமா இது வால் நட்சத்திரம் என உறுதி செய்தது வெறும் கண்களால கூட பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா அது இரவு நேரமா இருந்தால் மட்டுமே அந்த வால் நட்சத்திரத்தை தெளிவாக பார்க்க முடியும் எனவும் இந்த வால் நட்சத்திரத்தால பூமிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் தெரிவித்திருக்காங்க இந்த அரிய வால் நட்சத்திரம் அடுத்த ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் தெரியும் எனவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால கடந்த சொல்லிருக்காங்க இருபதாம் பூமிக்கு அருகே என்ற வால் நட்சத்திரம் வந்தது இப்போதான் வெறும் கண்களால பார்க்கக்கூடிய வால் வால் நட்சத்திரம் வர உள்ளது இந்த நட்சத்திரம் வடமேற்கு திசையில நகர்ந்து வடக்கு அரைகோளத்துல ஜனவரி மாதத்துல பார்வைக்கு தென்படும் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இது தெற்கு திசையில நகர்ந்து பிப்ரவரி மாதத்துல பூமியை நெருங்கி வருமாம் சந்திரனோட வெளிச்சம் மங்களா இருக்கக்கூடிய பட்சத்துல இரவு நேரத்துல இந்த வால் நட்சத்திரம் நல்ல பிரகாசமாக காட்சி அளிக்கக்கூடும் எனவும் சொல்லியிருக்காங்க இந்த வால் நட்சத்திரம் உருவாகி ஐம்பதாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் என சொல்றாங்க கடைசியா இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்த மனிதர்கள் பனி யுகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இந்த வால் நட்சத்திரம் பார்க்கும் பொழுது வால் மண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசிகள் மற்றும் துகள்களோடு சேர்ந்து பச்சை நிறத்துல காட்சி அளிக்கும் என சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாத கணக்கின்படி ஆறாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது வால் நட்சத்திரங்கள் பூமியை கடந்து சென்றுள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கு